வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடும்ப தலைவிகளுக்கு செப்டம்பர் 15 முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை. தகுதியானவர்கள் யார் என விரைவில் அறிவிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. இளம் வாங்குவோருக்கான பத்திரப்பதிவு கட்டணம் 4 விடுக்காட்டில் இருந்து 2 விடுக்காடாக குறைப்பு. வடிகாட்டி மதிப்பு உயர்த்தப்படுவதாகவும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிப்பு. காலை சிற்றுண்டி திட்டம் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். பட்ஜெட்டில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 7 மாநகராட்சிகளில் முக்கிய இடங்களில் இலவச வைஃபை வசதி விரைவில் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் தகவல். கோயம்புத்தூர், மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை 17,500 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. வடசென்னையில் வெள்ளத்தை எதிர்கொள்ளும் கட்டமைப்பை வலுப்படுத்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஆதிதிராவிடர் உள்ளிட்ட அனைத்து துறைகளின் கீழ் செயல்படும் பள்ளிகளும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை. சென்னை கோடம்பாக்கம் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் சேவை 2025 ஆண்டு டிசம்பரில் தொடங்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் சேவை திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். பட்ஜெட்டில் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பத்திரப்பதிவு தொடர்பான அதிகரிப்பால் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சி ஏற்படும் என நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் பேட்டி. 2,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் தகவல். தமிழ்நாடு அரசின் கடன் 7,26,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும். 51,332 கோடி ரூபாயை திருப்பி செலுத்த அரசு திட்டம். இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் 45,000 கோடி. வரும் ஆண்டில் 50,000 கோடியாக வருவாய் உயரும் என்றும் எதிர்பார்ப்பு. அனைத்து பெண்களுக்கு உரிமை தொகை என அறிவித்துவிட்டு நிபந்தனை விதிப்பதா என இபிஎஸ் கேள்வி. மக்களை ஏமாற்றும் மின்மினி பட்ஜெட் என்றும் விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். திமுகவின் தொடர் வெற்றிகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இபிஎஸ் கருத்து கூறுவதாகவும் பேட்டி. மக்களுக்கு விடிவே இல்லாத நிலையை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சனம். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற அறிவிப்புகள் இல்லாதது அதிருப்தி அளிப்பதாகவும் கருத்து. ஏப்ரல் 21 வரை நிதிநிலை அறிக்கைக்கான பேரவை கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் மனு. ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். என்எல்சிக்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம். நில அளவை செய்ய வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம். பைக் டாக்ஸிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் 2,00,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது. இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் செல்லாது.
கிறிஸ்தவரான எம்எல்ஏ ராஜா தனி தொகுதியில் போட்டியிட்டதால் கேரள உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் நகைகள் திருட்டு. வீட்டில் பணியாற்றுபவர்களே திருடினார்களா என்ற கோணத்தில் தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை. கன்னியாகுமரியில் பாலியல் புகாரில் சிக்கிய பாதிரியார் பெனடிக் ஆண்ட்ரோ கைது. நாகர்கோவில் பால் பண்ணை பகுதியில் பதுங்கியிருந்தவரை பிடித்த தனிப்படை போலீசார். ஸ்டெர்லைட் போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவல்துறை அறிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 250 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து அதிகரித்ததால் சரிந்தது பூக்களின் விலை. 2 நாள் பயணமாக இந்தியா வந்தார் ஜப்பான் பிரதமர் கிஷிடா. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை.